இந்த வீடியோ பார்க்க வந்த உங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் கொன்றை பூவனுடைய மகத்துவத்தை பற்றி பார்க்கலாங்க. இந்த பூ எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடியா கொடியா மரமா அப்படின்னா மரத்துலேருந்து வர்றது. மரத்தை நம்ம விருட்சம் அப்படின்னு கூட சொல்லுவோம். விருட்சம்னா என்ன அர்த்தம்? விருத்தி அடைய செய்கிறதுனால இதுக்கு விருட்சம் அப்படின்ற பேர் உண்டு. இந்த பூவுக்கு நிறைய பேர்கள் உண்டு. சித்திரை பூன்னு சொல்லுவாங்க, சுவர்ண புஷ்பம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ஏன் சித்திரப்பூன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சித்திர மாதத்தில் பூக்குங்க. அதே மாதிரி இந்த வெயில் காலங்களில் அந்த மரத்துக்கு கீழே இந்த பூவோட இதழ்கள் கொட்டி இருக்கும். அந்த தூரத்துலேருந்து பார்க்கும்பொழுது அந்த மரத்துக்கு கீழே ஏதோ எல்லோ கார்பெட்டை விரித்து வச்ச மாதிரி இருக்கும். அப்படி கொஞ்சம் மேலே அணந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பூ சரம் சரமாக பூத்து குலுங்கும். அந்த இலைகள் அதிகமாக இருக்காது அது பூக்கும் சமயத்தில். பூக்கள் அவ்வளவு அழகாக சரம் சரமாக இருக்கிறதுனால இதுக்கு சரக்குன்றை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு கோல்டன் கலரில் இருக்கிறதுனால இதுக்கு சுவர்ண புஷ்பம் அப்படின்ற பேர் கூட உண்டு. இந்த பூக்களில் 35, இந்த பூக்களினுடைய மரங்களில் 35 வகைகள் இருக்குங்க. மரத்தினுடைய பூ, இலை, வேறு, பட்டை, காந்த கனி எல்லாமே மருத்துவத்துக்கு உபயோகப்படுதுங்க. அதனால தான் ஆயுர்வேதத்தில் இதுக்கு அரக்குவதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நோய்களை கொல்லும் மரம் அப்படின்றத சொல்கிறாங்க. சரக்குன்ற மரத்தை பற்றினையும் அதனுடைய பூவை பற்றியும் சில நம்பிக்கைகள் இருக்குது. இந்த பூவை தமிழ் புத்தாண்டில் நம்ம பார்க்கறதுனால வாழ்க்கையில் வளம் கூடும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. அது மாதிரி இந்த மரத்தை, சரக்குன்றை மரத்தை அமாவாசையில் பூஜை செய்து வந்தால் துஷ்ட சக்திகளினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்ற இன்னொரு நம்பிக்கையும் இருக்குது. இந்த மலருக்கு நிறைய குணங்கள் இருக்குது, மருத்துவ குணங்கள் இருக்குது. அதே மாதிரி இயற்கையில் ஒரு மாங்காயை கனியாக மாற்றுவதற்கான முறையையும் இந்த பூக்கள் கொண்டு செய்திருக்கிறாங்க பழைய காலத்தில். அதாவது மாங்காயை கல் போட்டு பழுக்க வைக்காம இந்த பூவை வச்சு பழுக்க வச்சுருக்காங்க. ஒரு மண்பானையில் வைக்கல அடியில் போட்டுட்டு அதுக்கு மேலே மாங்காயை அடுக்கி வச்சு அதுக்கு மேலே இந்த கொன்றை பூவை போட்டு அதனுடைய வாயை, அந்த மண்பாண்டத்தினுடைய வாயை துணியால் நல்லா கட்டிட்டுருக்காங்க. அது ஒரு 5 நாள் கழித்து இந்த காயானது கனியாகும். அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிடலாம். இந்த மாதிரி பழுக்க வைக்கப்பட்ட பழங்கள் ரொம்ப ருசியாக இருக்குமா, அதே மாதிரி உடலுக்கும் ஆரோக்கியம். ஏன்னா அதில் கெமிக்கல் இல்லைங்களா, உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பழமாக இருக்குது. கேரளாவில் இந்த விஷு பண்டிகைனப்போ இந்த பூக்களால் சுவாமியை அலங்காரம் செய்கிறாங்களாம். பணக்காரர்கள்லாம் பொன்னால் அலங்காரம் செய்யும் பொழுது ஏழைகள் இந்த சுவர்ண புஷ்பத்தால் அலங்காரம் செய்வாங்களாம். அங்கேயும் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பூவாக இருக்குது. இந்த பூ சிவனுக்கு ரொம்ப பிடித்த பூ அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வைப்பாட்டி தன்னுடைய கொன்றை வேந்தன்ட. அதே மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனார் மின்னார் செஞ்சடை மேல் மினிர்கொன்றை அணிந்தவனே அப்படின்னு அழகாக கொன்றை சூடியிருக்கிற சிவனை பார்த்து பாடுகிறார். அதுபோல் திருஞான சம்பந்தரும் பொன்னினார் கொன்றையிட வடக்கிடந்து அப்படின்னு ஒரு பாடல்களில் பாடியிருக்கிறார். இந்த பூ சிவபெருமானுக்கு உகந்தது இல்லைன்னா பிடித்தது அப்படின்றதுனால இந்த பூவை, பூவில் இருக்கிற வகைகளில் எந்த வகை வேணாலும் நம்ம சிவனுக்கு சாத்தலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த பூ வகையில் ஒன்றை சிவபெருமானுக்கு சாத்தினாலும் இம்மையில் நல்ல உடல், செல்வமுடையவர்களாகவும், பாவங்கள் நீங்கி சிவபக்தி முதிர பெற்று சிவபெருமானுடைய திருவருளை அடைஞ்சு அம்மையில் சிவலோகத்தை பெற்று வாழ்ந்து விரைவில் சாயுஜ பரமுக்தியை அடைவார்கள் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி கொன்றை பூ ஒன்றை சிவபெருமானுக்கு சாத்தினாங்க அப்படின்னா சாலோக பதவி, இரண்டை சாத்தினவங்களுக்கு சாமீப பதவியும், மூன்றை சாத்தினவர்களுக்கு சாரூப பதவியும், நான்கை சாத்தினவர்கள் சாயுஜ பரமுக்தியையும் அடைவார்கள் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. கொன்றைகளில் பவளக்கொன்றை அப்படின்னு ஒரு வெரைட்டி இருக்குது. அந்த பவளைக்கொன்றை ஒன்றை சிவபெருமானுக்கு சாத்தினாங்க அப்படின்னா இந்திரலோகத்தில் ஐராவதத்தில் உலா வர்றது,
கற்பக காவலில் ஆரம்பையில் சூழ்ந்து ஆடல் பாடல் செய்ய அமர்ந்திருந்தர். அந்த மாதிரி இன்ப வாழ்வை நெடுங்காலம் பெற்றிருந்து பிறகு சிவலோகத்தை அடைவார்கள் அப்படின்னு பெரியம்மா சொல்லியிருக்கிறாங்க. ஆக கொன்றையினுடைய மருத்துவ குணமும் அது ஆன்மீகத்தில் எவ்வளோ மகத்துவம் வாய்ந்ததுனும் நமக்கு அதனுடைய பயன் புரியுதுங்க இல்லைங்களா. நன்றி, வணக்கம்.